ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவை, ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இந்த தை மாதத்தில் மிக சிறப்பான ஒரு நாள் தை அம்மாவாசை. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், வருடத்தில் வரக்கூடிய மூன்று அம்மாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தை அமாவாசை. இந்த தை அமாவாசையில் தானம் கொடுத்தல் அப்படின்றது ரொம்ப 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 சிறப்பு. நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை ஆசிர்வதித்து அடுத்த நிலைக்கு நம்மளை உயர்த்துவதற்கு தானம் செய்தல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்படி இந்த தை அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான தானங்கள் என்னென்ன, என்னென்ன தானங்கள் செய்யலாம், உங்களுக்கு நான் சொல்ல போகிற இந்த வகைகளில் எது உங்களால் முடியுமோ அந்த தானத்தை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் மன திருப்தி, ஒரு திருப்தி, என்னோடய பெரியவங்க வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க அப்படின்றத ஒரு ஏதேனும் ஒரு சைன் மூலமாக நீங்கள் வந்து உணர்வீங்க. ஸோ அது என்னென்ன தானங்கள் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். தை அமாவாசை எப்படி வணங்கணும், எப்படி வழிபடணும் அப்படின்ற அந்த முறையை ஏற்கனவே நான் ஒரு பதிவில் உங்களுக்காக சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க் நீங்கள் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த விவரங்கள் நீங்கள் அதில் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் அன்றைக்கி கண்டிப்பாக கோலம் போடக்கூடாது, மற்ற என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் தை அமாவாசையில் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தானம் கொடுக்கறது தாங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை இல்லாத ஒருவருக்கு பகிர்தல் அப்படின்றது தான் தானம். தானம் அப்படின்றது நண்பர்களுக்கு வாங்கி கொடுக்கறது நிச்சயமாக கிடையாது, வேண்டுபவர்களுக்கு, தேவை இருக்கக்கூடியவங்களுக்கு, முகம் தெரியாதவர்களுக்கு செய்கிறது அப்படின்றது தான் தானம். புதிதாக ஒருத்தவங்க வராங்க, அவங்க வந்து ஒரு வறுமை நிலையில் இருக்காங்க, நம்மளால் இயன்ற ஒரு விஷயம் அவங்களால முடியலை அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு தானம் செய்கிறதுன்றது ரொம்ப சிறப்பான விஷயம். அது என்றைக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. தானம் செய்கிறதுக்கு வந்து நம்ம நாள் கிழமை இதெல்லாம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது, எந்த நாள் வேணாலும் நீங்கள் தானம் செய்யலாம். ஆனால் ஆடி அமாவாசை அன்றைக்கி கண்டிப்பாக தானம் செய்யணும், எல்லாருமே தானம் செய்யணும். பித்தர்களை நினைக்கக்கூடியவங்க, நம்ம முன்னோர்களை நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே கண்டிப்பாக அன்றைக்கி ஏதேனும் ஒரு தானமாவது செய்யணும். அப்படி செய்யக்கூடிய தானம் என்ன மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். பிற உயிர்களுக்கு தானம் செய்கிறது அப்படின்றதுக்காக தான் இந்த ஆடி அமாவாசையை உருவாக்கியிருக்காங்க, நம்ம முன்னோர்கள் வந்து வழிபட சொல்லியிருக்காங்கன்னு நான் வந்து உணர்கிறேன். ஏன்னா மனிதனுக்கு மனிதன் உதவுறது அப்படின்றது காலங்காலமாக இருந்துக்கிட்டு தான் வந்துட்டுருக்கு. இப்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, திரும்பவும் அது மாறி வரும்ன்ற எண்ணத்தில் தான் நம்ம இந்த பதிவுகள்லாம் சொல்கிறோம். பிற ஜீவன்களும் நல்லா இருக்கணும், மற்ற உயிர்களும் இன்புற்றிருக்கணும் அப்படின்றதுக்காக பிற உயிர்களுக்கு, வாயிலா ஜீவனுக்கு தானம் கொடுக்கறதுக்கு தான் இந்த தை அமாவாசை அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த நாளில் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக உங்களுடைய பெரியவங்களுக்கு பூஜை செய்து வணங்கியிருப்பீங்க, பித்ரு வழிபாடு நிச்சயமாக நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இந்த வழிபாடு செய்த பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த தானங்களை நிச்சயமாக செய்யலாம். ஸோ அதில் முதல் தானம் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டு முன்னோர்களை நீங்கள் வழிபட்டிருப்பீங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சில பொருள்கள் இருக்கும், அந்த பொருளை யாருக்காவது வாங்கி கொடுக்கணும், வேறு ஒருத்தவங்க வடிவத்தில் என்னோடய முன்னோர் வந்து அதை வாங்கிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பித்ருக்கள் என்ன விரும்பி இருந்தாங்களோ அந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இது முதல் வகை. இரண்டாவது, அன்னைக்கு அகத்திக்கீரையை பசுக்கு தானம் செய்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு கரெக்டாக எல்லாருமே அன்றைக்கி தான் அகத்திக்கீரை வாங்குவோம். அந்த அகத்திக்கீரையை எடுத்துகிட்டு போய் பசுக்கிட்ட கொடுக்கும்பொழுது அன்றைக்கி அந்த பசு அந்த அகத்திக்கீரையை எடுத்துக்காது. உடனே என்ன நினச்சிப்போம், நம்ம முன்னோர்கள் வந்து பர்மிஷன் கொடுக்கல, அக்செப்ட் பண்ணிக்கல, அவங்க நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு மன கஷ்டப்படுவீங்க. அது அப்படி கிடையாதுங்க. அன்றைக்கி எல்லாருமே அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கும்பொழுது அங்கே நான் இங்கே இப்போது வந்து பசுக்கள் வந்து நிறைந்த ஒரு ஊரில் நம்ம இல்லை, குறைவான பசுக்கள் இருக்கக்கூடிய ஊரில் தான் நம்ம இருக்கோன்னும் பொழுது எல்லா மாடுமே எடுத்துக்கணுன்றது அவசியம் கிடையாது. அது எடுக்கலைன்னா வருத்தப்படாதீங்க. அதுக்கு இன்னொரு மாற்று வழி, பசுவிற்கு பிடித்த வேறு ஏதேனும் அது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம வாங்கித்தரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணலான்னா, கோதுமை தவிடு இருக்கு இல்லையா, இந்த கோதுமை தவிடு, கோதுமை வாங்கி அதை வந்து, இல்லை புண்ணாக்கு பசுவுக்கு பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி புண்ணாக்கு வாங்கி முந்தின நாளே தண்ணீரில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதை ஒரு பக்கெட்டில் ஊற வச்சுடுங்க. மறுநாள் காலையில் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக கொடுத்துருங்க, அழகாக பசு வந்து அந்த உணவாக எடுத்துக்கும். இது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன பண்ணலாம் அப்படின்னா, பச்சரிசி, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லோரும் வீட்லேயுமே இருக்கும், பச்சரிசியோட வெல்லம் கலந்து
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையுமே ஒரு பக்கெட்டில் போட்டு ஒரு தண்ணீரை ஊற்றி, இது நீங்கள் முந்தின நாள் செய்யணும்னு அவசியம் இல்லை, அதிகாலை நீங்கள் எந்திரிப்பீங்க இல்லையா வழிபாடு செய்கிறதுக்கு, எந்திரிச்ச உடனே முதல்ல இந்த வேலையை செஞ்சுருங்க. பச்சரிசி எடுத்து போட்டு வெல்லம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு பக்கெட்டில் ஒரு எதில் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஊற வச்சுருங்க. அது நம்ம பூஜை வழிபாடு இதெல்லாம் முடிக்கிற வரைக்கும் அது நல்லாவே ஊறிடும், பச்சரிசி நல்லா ஊறி வந்துடும். வழிபாடு முடித்த பிறகு, காகத்திற்கு சாப்பாடு வச்ச பிறகு, நீங்கள் எல்லாருமே உணவு அருந்துவதற்கு முன்ன கூட நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு பசுவுக்கு உணவாக கொடுத்துடலாம். இது பசுவுக்கு கொடுக்க வேண்டிய உணவு வகைகளில் நான் சொல்லியிருக்கேன். பிற மக்களுக்கு யாருக்கேனும் ஏதேனும் தானம் பண்ணணும்னா என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக எள்ளுருண்டை தானம் செய்யலாம். எள்ளுருண்டை தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம், முன்னோர்களுக்கு உகந்த ஒரு விஷயம். கண்டிப்பாக எள்ளுருண்டை தானம் செய்யலாம். அதே போல் எப்படி வந்து அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஆரோக்கியம் நிறைந்த நெல்லிக்காயை தானம் செய்கிறது இந்த தை அம்மாவாசையில் செய்கிறதுன்றது ரொம்ப 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 விசேஷம். அதனால் நெல்லிக்காய் தானம் செய்கிறத கூட நீங்கள் தவறாமல் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாவற்றிற்கும் மேலே என்னால் இன்னும் கூட கொஞ்சம் செலவு பண்ண முடியுங்க, கொஞ்சம் நான் வந்து பணம் இருக்கு என்கிட்ட, இன்னும் கூட கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, பித்தளை பாத்திரம், அது எந்த அளவில் வேணாலும் இருக்கலாம், அந்த பித்தளை பாத்திரத்தில் நல்லெண்ணெயை ஊற்றி, பித்தளை பாத்திரத்தில் நல்லெண்ணெயை ஊற்றி அந்த பாத்திரத்தை நீங்கள் யாருக்கு வேணாலும் தானம் கொடுக்கலாம். இந்த தை அமாவாசையில் அதை செய்யும் பொழுது கண்டிப்பாக அது பித்ருக்களினுடைய ஆசிகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். வாங்கிக்கிறவங்க அதை மனதார ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு ஆசிகள் வழங்குறாங்கன்னு அர்த்தம். அதனால் பித்தளை பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி அதையும் நீங்கள் தானம் செய்யலாம். தானம் செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒற்றைப்படையில் தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 1, 3, 5, 7, 9 இப்படி ஒற்றைப்படையில் நீங்கள் தானம் செய்கிறது தான் மிக மிக உகந்தது. இது எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னும் கூட என்னால் தாராளமாக வந்து தானம் செய்ய முடியுங்க. எனக்கு பிடிச்சது என்னென்னா, பசியாக வரக்கூடியவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, தாராளமாக உங்களால் முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாழையழை போட்டு விருந்தே வைக்கலாம். வரக்கூடியவங்களுக்கு யாரெல்லாம் போகிறாங்களோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள தான் நீங்கள் கூப்பிடணும்னு இல்லை, யார் ரோட்டில் எனக்கு பசிக்குது அப்படின்னு நிற்கிறவங்க யாராக இருந்தாலுமே உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு இலை போட்டு நல்ல வடை பாயாசத்தோடு அவங்களுக்கு அன்றைக்கி என்ன அன்றைக்கி பித்தர்களுக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்களோ அந்த உணவுகளை நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு விருந்தே வைக்கலாம். அப்படி வீட்டில் கூப்பிட்டு வைக்கிறதுக்கான வசதி இல்லை அப்படின்னாலுமே உணவை வந்து நல்லா பேக் பண்ணி, எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ, பசியோடு இருக்காங்களோ, முகம் தெரியாமல் இருக்காங்களோ, அவங்களுக்கு நீங்களே நேரடியாக போய் தம்பதிகளாக போய் அந்த உணவை நீங்கள் கொடுத்துட்டு வாங்க, சந்தோஷமாக வாங்கிப்பாங்க. வயிறு காலியாக இருக்கக்கூடிய அந்த வயிறுக்கு உணவு கொடுக்கும் பொழுது அந்த உணவை வாங்கிட்டு மனசு நிறையா வாழ்த்துவாங்க பாருங்கள். அந்த வாழ்த்தில் உங்கள் முன்னோர்களினுடைய சாயலை உங்களால் பார்க்க முடியும். கண்டிப்பாக ஏதேனும் ஒரு குட் சைன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அங்கேயே நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு பிளெஸிங்ஸ் கிடச்சிருச்சு, ஏற்றுக்கிட்டாங்க, என் முன்னோர் வந்து என்னை ஏற்றுக்கிட்டாங்க, என்னை வந்து ஆசீர்வாதம் செஞ்சிட்டாங்க அப்படின்ற ஏதேனும் ஒரு அறிகுறி கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க. அதனால் தை அமாவாசைக்கு எப்படி வழிபாடு செய்கிறது ஒரு முறையாக நீங்கள் செய்கிறீங்களோ அதே மாதிரி தானம் செய்ய மறக்கவே மறக்காதீங்க. நம்மளுடைய வாழ்வியல் பண்புகளை ஆன்மீக ரீதியாக நம்மளோடு எப்படி பின்னி பிணைஞ்சு நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கான ஒரு விஷயமாக தான் இந்த தை அமாவாசை அமைஞ்சிருக்கு அப்படின் பொழுது தானம் செய்கிறதுனுடைய மகத்துவத்தை நம்ம முன்னோர்கள் நமக்கு உணர்த்திட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி. தானம் செய்ய போகிற உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக மனசில் எல்லளவும் சந்தேகம் இல்லாமல் உறுதியாக நம்பிக்கையோட சந்தோஷத்தோட தானம் செய்யுங்க. என்னோட பொருள் குறையுதே அப்படின்னு நினச்சி செய்யக்கூடிய தானம் தானமே கிடையாது. பா, என்னால் கொடுக்க முடியுது இறைவா, இன்றைக்கி 10 பேர் கொடுக்குறேன்னா அடுத்த வருஷம் 20 பேருக்கு நான் கொடுக்கணும், 50 பேருக்கு நான் கொடுக்கணும், அந்த ஒரு ஆற்றலை எனக்கு கொடு அப்படின்னு மனசார நினச்சி சந்தோஷமாக கொடுத்து பாருங்கள். உங்களுடைய முன்னோரை யாரேனும் ஒரு வடிவிலையோ ஏதேனும் ஒரு ரூபத்திலையோ கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பீங்க, அவங்க ஆசிகளை நீங்கள் வாங்குவீங்க. அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த தை அமாவாசை உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் நல்ல நிகழ்வுகளையும் அமைத்து தரட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா எனக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இதை நிறைய பேருக்கு கொண்டு போய் சொல்லுங்கள். ஏன்னா என்ன பொருள் தானம் செய்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க, செய்கிறதுக்கு விருப்பத்தோடு தான் இருக்காங்க, எப்படி செய்யணுன்ற முறை தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பதிவை எடுத்துகிட்டு போய் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.